உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். 222 பதிவு அறவழி, குரல் 38. அறவழி நடப்போம், பொருள் ஈட்டுவோம், இன்பம் பெறுவோம், வீடு பேரு அறவோம். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்போ எங்க இருந்து வந்தது நமக்கு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. யோசிச்சா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தான் யோசிக்கிறது இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்துல விடை காண முடியாத வினாக்கள் இல்லவே இல்லை. நீங்கள் விடை காண முயற்சிக்கவில்லை. எந்த வினாவுக்கும் விடை இருக்கிறது. அந்த விடையை தேடி நீங்கள் செல்ல வேண்டும். சிலவங்க கொஞ்சம் சீக்கிரம் கடைபிடிச்சுக்கோங்க, சில கொஞ்சம் நாளாகும், இன்னும் சிலம் தரா. அப்போ பிறவி இருக்குதா? இருக்குது. அப்புறம் எப்படின்னு பார்ப்போம். பிறவி இல்லைன்னு சொல்கிறாங்க சார், அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாது, அவங்கள வர சொல்லுங்க, நம்ம வளர்க்கலாம். சரிங்களா? இப்போ அருமையான குரல் சார், பிறவி இருக்குதுன்றதுக்கே ஐயா வள்ளுவர் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 38 குரல் அறன் வலியுறுத்தல், அறவழி நம்ம போட்டிருக்கிறது. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அக்தி ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வீணாக கழியும் நாள் இல்லாதவாறு நற்செயல்களை செய்தால் அது ஒருவன் மீண்டும் பிறந்து வாழும் நாள் வருகின்ற வழியை அடைக்கும் கல்லாகும். அப்போ மீண்டும் பிறந்து வரோம் அப்படின்றத வள்ளுவரைய சொல்றாங்க. அப்ப பிறப்பு இருக்குது, அந்த பிறப்பு எப்படி இருந்தது எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். அப்ப அறவழியில செல்லும் பொழுது நிச்சயமாக நம்ம அந்த பிறவியை அடைக்கக்கூடிய நிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம். வீணாக கழியும் நாள் இல்லாதவாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்துல நேரம் மிக 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 முக்கியம். நேரம் மிக மிக முக்கியம். நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும். நமக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்படுகின்றன. ஒரு நாள், அதாவது 7 ஒரு வாரம், 30 ஒரு மாதம், 325 ஒரு வருடம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படி செய்யணும். அப்ப ஐயா சொல்றாங்க, அறச்செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. அறச்செயல்கள் எது? அறச்செயல்கள் அனைவருக்குமே, உலக மக்கள் அனைவருக்குமே நல்லது செய்யுமானால் அது அறச்செயல். எது கெடுதலான செயல்? உங்களுக்கு மட்டுமே நல்லது செய்யுமானால் அது நிச்சயமா கெடுதலான செயல். ஒரு செயல் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். உங்களுக்கு மட்டும் நன்மை செய்து அனைவருக்கும் தீமை செய்யக்கூடிய செயல் உலகத்தில் கிடையவே கிடையாது. இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க பாட்டுக்கு சரியா பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா, அதுக்கு யார் காரணம்? அந்தந்த மனிதன் தான் காரணம். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழியாமல் பார்த்து கொள்வாங்களே, ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல உயர்நிலை கிடைக்கத்தான் செய்யும். ஒருவன் அறம் செய்ய தவறினால் ஏற்படாதவாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுவே அவருக்கு உடலோடு வாழ்ந்தால் வரும் பிறவி அடையக்கும் கல்லாகும். பிறவி இருக்கிறது. பிறந்த மனிதன் பிணமென்னும் பெயருடன் இறந்த பின்னரும் இணையில்லா மானிட பெருமை எடுக்கும் பெருமை என பிறவியை அறுத்து பிரானடி சேர்வதற்கு. அப்போ இந்த உலகத்தில் பிறவியை நாம் நிறுத்துவதற்கு, வராமல் செய்வதற்கு, இப்பொழுதே அதை அறுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மரணம் இல்லா பெருவாழ்வை இது கூறுகிறார் வடலூர் மன்னரால். இரக்கத்தின் சிகரம் பண்ணலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்கணுமா இல்லையா? அவங்களே எரிச்சு போயிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்க, எலி வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுவோமே? நம்ம காதில் உழுந்ததெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ண எப்படி? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய்,
தீர ஆராய்வதில்லை. கொஞ்சம் ஆராயுங்களே, எப்படி ஒரு மனுஷனை எடுத்துக்க முடியும்? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்தில் அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பழைய கர்மாக்கள் புதிய கர்மாக்கள், இந்த கர்மாக்கள் கொஞ்சம் கழியும் இல்லைன்னு சொல்ல, அவைகள் முழுவதுமாக கழிந்து விடுமையானால் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகணும். அப்படி போகும்பொழுது இந்த பிறவியில் நல்ல அரசியலே செய்யும்போது, நல்ல செயலே செய்து கொண்டு இருந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவன் அடுத்த செயல் போவதற்கு, அடுத்த பிறவியில் வராமல் இருப்பதற்கு வழி இருக்கிறது. வீழ்நாள் பட ஆமை நண்டு ஆட்டின் அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அப்ப நீங்க செய்யக்கூடிய அரசியல்கள் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப திரும்ப பிறவியை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை அடைக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கும், ஒரு தடுப்பு சுவராக இருக்கும், ஒரு அரணாக இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அரசியல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அரசியல்கள் எது? பண்பாக நடந்து கொள்வது அறம், கடவுளை தெரிந்து கொள்வது அறம், நீத்தார் பெருமை உணர்வது அறம், அறவழியில் நின்று அந்த அறவழியை கற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது அறம், இல்வாழ்க்கையை புரிந்து கொள்வது அறம், வாழ்க்கை துணைநிலத்தை தெரிந்து கொள்வது அறம், நல்ல மக்கள்களை பெற்று இந்த உலகிற்கு நல்ல நிலையில் கொடுக்க முயற்சி செய்வது அறம். அன்பு வழியை தெரிந்து கொண்டு முற்றிலும் உலக மக்கள் அனைவரிடமும் 750 கோடி பேரிடமும் அன்பு செய்வது அறம். விருந்தோம்பலை புரிந்து கொண்டு நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை 100% உள்ள அன்போடு அவர்களை உபசரித்து அவர்கள் விரும்பும் நாள் வரை நம் வீட்டில் தங்க வைப்பது அறம். இனிய சொற்களை பேசுவது அறம். செய் நன்றி மறவாமல் இருப்பது அறம். நடுநிலைமை தவறாமல் இருப்பது அறம். அடக்க முடிவை தெரிந்து எப்பொழுதும் அடங்கி நடப்பது அறம். ஒழுக்க முடிவை தெரிந்து எப்பொழுதும் ஒழுக்கத்துடன் இருப்பது அறம். இந்த மாதிரி அறங்கள் நிறைய இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வோம். இப்பொழுதிலிருந்தே அறவழிக்கும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நடப்பதற்கும் நம்மை தயார் செய்து கொள்வோம். அறவழி தவிர வேற எந்த வழியும் உங்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்லவே செல்லாது. முதல் நல்ல நிலையாகிய 100% உண்மையை மட்டும் பேசுவதை இன்றிலிருந்து கடைபிடிங்க. பொய்யன் என்ற ஒரு அரக்கத்தை அரக்கரை வெளியே தள்ளுங்கள். 100% உண்மை பேசிவிட்டீர்களானால் அவர் ஓடிவிடுவார். 100% உண்மை உழைப்பு நடந்து கொள்வீர்களானால் திருட்டு என்று அரக்கர் ஓடிவிடுவார். 100% உண்மை உணவை தெரிந்து கொள்வீர்களானால் கொலை புலால் இந்த 2 அரக்கர்களும் ஓடிவிடுவார்கள். உண்மை உணர்வு என்ற நிலையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் மது, கஞ்சா, புகை, கல், பீடி, சிகரெட், அப்படின் டீ, காஃபி இந்த அரக்கர்களை நான் வெளியே தள்ளிவிடலாம். இறுதியாக உண்மை உறவை புரிந்து கொள்கிறீர்களால் காம அரக்கரை வீழ்த்தி விடலாம். நம் மனைவியை தவிர மற்ற அனைத்து உலக பெண்களையும் சகோதர சகோதர நினைக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளலாம் இந்த 5வது நிலையில். ஆகவே நீங்கள் நிச்சயமாக உயர்நிலையை இந்த பிறவிலே அடைய முடியும் என்று அனைத்து மகான்களும் கூறுகிறார்கள். ஒன்று ஒன்றாக நாம் பார்ப்போம். நம்முடைய நோக்கம் இந்த பிறவிலே இறைவனை அடைவது. அதற்கு
நாம் வாழும் பொழுது அவர் நம்முடன் பேசுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வது. இது முடியுமா சார்? முடியும். முடியாது என்று சொல்கிறார்கள். நம்ம பேசி என்ன பண்ண முடியும்? முடியும். எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். 9042849287 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வோம். நாம் உயர்நிலையை அடைவோம். நம் உடம்பில் இருக்கும் இறைவருடைய வாசலை நாம் தெரிந்து கொள்வோம். தன்னிலையை தான் அறிய மூடர் காணும் என்று கூறுகிறார்கள் மகான்கள். தன்னிலையை தெரிந்து கொள்வோம். மேலும் விபரங்களுக்கு நேரடி பயிற்சிகள் கந்தமணி கூறி அடுத்த பகுதியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.